கருத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. இணையத்தாளின் இதயங்களுக்கு வணக்கம். அஷ்டோ தினேஷ் சேலம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். 1/5/2022 8/5/2022 வரைக்கும் அந்த ஒரு வாரத்துக்கான பலன்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் வந்து முக்கிய விசேஷ தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருத்திகை விரதம் வருது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான உயர்வான ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தரிசனம் வளர்பிறை திதியாக வர்றதுனால சந்திர தரிசனம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சிறப்பை தரும். 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி வருது. திருதியை திதியும் சித்திரை மாதமும் வந்து வளர்பிறை வர சித்திரை மாதத்தில் வர திருதிய திதி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியாக சொல்லப்படுது. அன்னைக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், சுபகாரியங்கள் அல்லது நற்காரியங்கள், மற்றவங்களுக்கு உதவியாக நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல மடங்கு பெருகிய நன்மை தருங்கிறது ஐதீகமாக இருக்குது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் முடிஞ்ச உதவியும் மற்றவங்களுக்கு செய்யும் போது அதற்கான பல மடங்கு நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜர் ஜெயந்தி வருது. ராமானுஜர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் மேன்மை வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பானு சப்தமி. பானு அப்படின்னாக்கா சூரியன் அர்த்தம். சப்தமினா 7ஆவது திதி, வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆவது திதி வந்து பார்த்தீங்கன்னா சப்தமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ரெண்டும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் இணைஞ்சால் அன்றைக்கி வந்து பானு சப்தமின்னு சொல்கிறோம், அல்லது கங்கா சப்தமி, விஜய சப்தமி அப்படின்னு சொல்லலாம். இந்த தினத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கங்கை வந்து அவதரித்த தினமாக கருதப்படுது. இந்த தினத்தில் வந்து கங்கையில் ஸ்நானம் பண்ணாக்கா நம்மளோட பாவங்கள்லாம் வந்து தொலைந்து நமக்கு வந்து மோட்ச பிராப்தம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கருதப்படுது. சூரியன் சம்மந்தப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்காங்க, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ராசிநாதனாக வராங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட நட்சத்திரங்களான 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சம்மந்தப்பட்ட வழிபாடு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பு தரும். இந்த பானு சப்தமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா காலையில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரியனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீர் வந்து வார்த்து சூரியனை வழிபாடு பண்ணி ஆதித்ய ஹிருதயம் கேட்டு வராங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து சூரியனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அம்ச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானை வழிபாடு பண்ண ஆசீர்வாதம், அதாவது சூரியனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருகும் அப்படின்னு சொல்கிறோம். அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவ உணவை தவிர்த்துட்டு பானு சப்தமியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து உறுதியாக வந்து மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள்லாம் நீங்கி வாழ்க்கையில் வந்து உயர்வான ஒரு நிலை வந்து நிச்சயமாக ஏற்படுங்கிறத சொல்லலாம். மொத்தத்தில் இந்த முக்கியமான விரத தினங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்லியிருக்கேன். முக்கியமான விசேஷ தினங்கள் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லியிருக்கோம். மொத்தத்தில் இந்த வாரத்தில் நம்ம சொல்லியிருக்கிற விசேஷ தினங்களில் நம்ம வழிபாடு வந்து மேற்கொண்டுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகலாமணி ஜெயந்தி, பலராமர் ஜெயந்தியும் இருக்குது. அன்னைக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறப்பான விசேஷமான ஒரு அமைப்பை வந்து நமக்கு ஏற்படுத்தியிருக்கோம். வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 8 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விசேஷ தினங்கள்லாம் வருது. இந்த நம்ம வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு படிப்படியாக முன்னேற்ற நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12 ராசிகளுக்கும் வார ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். புருஷத்துவத்துக்கு முதன்மை வீடான மேஷராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷராசியில பிறந்தவங்க நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அஸ்வினி 4 பாதம் இருக்கு, வருணி 4 பாதம், கிருத்திகை 1 பாதம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வாரம் வந்து மிக சிறப்பான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதனான செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராசிக்கு 11 இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்றத நம்ம சொல்லலாம். பொருளாதார நிலையில உயர்வுகளை நிச்சயமா கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னாக்கா 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இல்லை,
அப்படிங்கிறதுனால மொத்தம் 8 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 4 நாட்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபலா இருக்கும் அப்படிங்கறது ஒரே சொல்லலாம். இந்த நாட்கள்ல உங்களுக்கு தனவரவு நல்லா இருக்கும், உங்களோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா மகிழ்ச்சிகரமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். எந்த தேதியே 3 5 7 8 இந்த நாட்கள் மிக சிறப்பு. மற்ற நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு வாரமா நிச்சயமா இருக்கும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வாரத்துல 1 6 8 மூன்று நாட்கள், 1ஆம் தேதி 6ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிக நல்ல நாட்கள், அதிர்ஷ்டமான நாட்கள். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க எந்த ஒரு சுப நிகழ்வு செய்யறதா இருந்தாலும் இந்த தேதிகளை செய்யறது மிக சிறப்பு தரும். இந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்னேற்றமான நாட்கள். மற்ற நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகவும் சுமாரான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்துல பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல மிக உன்னதமான ஒரு நிலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 1ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த 4 நாட்கள் வந்து மிக சிறப்பான இருக்கும். அதாவது அஸ்வினிக்கும் கார்த்திகைக்கும் இந்த வாரத்துல 4 நாட்கள் வந்து மிக சிறப்பான நாட்களாகும். மீதி 3 நாட்கள் வந்து சுமாராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். பரணி நட்சத்திரத்துக்கு 3 நாட்கள் நல்லா இருக்கும், மீதி 5 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுமாரான சூழ்நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்றோம். மொத்தமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உயர்வா இருக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இல்லை அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையும் மனதுல மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேசராசிக்கு நிச்சயமா இருக்கும். புருஷத்துவத்துக்கு 2ஆம் வீடான ரிஷபராசி, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதன் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 11 லாபாதிபதியோட சேர்ந்து, ஆட்சி பெற்ற லாபாதிபதியோட சேர்ந்து உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கார். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம், சுப நிகழ்வு, வாழ்க்கையில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு, இந்த மாதிரியான திடீர் முன்னேற்ற நிலைகள், திடீர் மாற்றங்கள், திடீர் மனமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு மாதமாக இது சிறப்பான ஒரு வாரமாக நிச்சயமாக இது இருக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பாதங்கள் இதில் இருக்கு. இந்த ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3-4 பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரம் வந்து 1ஆம் தேதி 3ஆம் தேதி 5 7 இந்த 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக உன்னதமான ஒரு காலமாக நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து உயர்வான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அலைச்சலும் விரையும் வாரத்தோட முற்பகுதியில் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தோட பிற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிக உயர்வான சிறப்பான மிருகசீரிசத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், அரசாங்க நன்மைகள் ஏற்படும். அரசாங்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா இந்த வாரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 3 4 6 8 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரத்தில் மிக சிறப்பான நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்குது. மிருகசீரிசத்துக்கும் அதே மாதிரி 1 3 4 5 7 5 நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக நன்மையை வந்து பெறக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை சொல்லலாம். இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு டைமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும். வாழ்த்துக்கள். தத்துவத்துக்கு 3ஆம் வீடான மிதுன ராசி, ஒரே நேரத்துல 2 வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லது ஒரு வாரம் அப்படின்னு சொல்லணும். சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். மிருகசீரிசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 பாதத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக உயர்வான ஒரு நிலை ஏற்படும். ராசியோட அதிபதியான புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாரத்தோட முற்பகுதியில ராசிக்கு 12 இருக்கிறதுனால கொஞ்சம் விரயமும் அலைச்சலும் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லணும். இவங்களோட நட்சத்திராதிபதி அதாவது மிதுனத்தில் பிறந்து மிருகசீரிசத்தில் அதாவது 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் நட்சத்திராதிபதியாக வருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறது மிகச்சிறப்பான அமைப்பு. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
மிருக சீரிஸில் பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி 3, 4, 5, 7 உங்களுக்கு 5 நாட்கள் வந்து இந்த வாரத்தில் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. மற்ற 3 நாட்கள் சுமாரான ஒரு நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சிறப்பான உயர்வான ஒரு மாதமாக அது நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பானதாக இருக்கும். 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்கக்கூடிய நாட்களாக நிச்சயமாக இருக்கும். மற்ற நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமாரான ஒரு நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கும். புனர்பூசத்துக்கு வந்து 1, 4, 5, 6, 7 இந்த 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவிட்டியான ஒரு நாட்களாக இருக்கும். மற்ற 3 நாட்கள் சுமாரான ஒரு சூழ்நிலை தரும். மொத்தத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசியாதிபதி பலனில் இருக்கிறது சில அலட்சியங்களையும் விரைத்தையும் கொடுத்தாலும் கூட பல நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்படும். ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் வந்து உச்சநிலையில் இருக்கிறதுனால அந்த அலைச்சல் மூலிமா உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ஒரு வாரமாக நிச்சயமாக அமையும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் வந்து உங்களோட ராசிக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. வாரத்தோட ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ல தான் அவரோட ட்ராவல் இருக்க போகுது. ராசியில் 10ல இருக்க போகிறாரு, ராசிக்கு 11ல இருக்க போகிறாரு. வாரத்தோட பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ல வருவார். அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் விரயமும் ஏற்படும். இந்த ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மை தரக்கூடிய காலம் அப்படின்னாக்கா புனர்பூசத்துக்கு 1, 4, 5, 6, 7 இந்த 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக நன்மையை தரக்கூடிய காலமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாரமாகவும் தனவரவை கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். மற்ற 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமாரான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். 1000 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 4, 6, 7, 8 இந்த 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக உன்னதமான காலமாக நிச்சயமாக அமையும். ஏன் அப்படின்னாக்கா இந்த நட்சத்திராதிபதியான புதன் பகவான் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11ல சஞ்சரிக்கிற காலமாக வர்றதுனால பல சிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லதொரு வாரமாக ராசிநாதனும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சிறப்பான ஒரு நிலையில் இருக்கிறதுனாலையும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதிகளும் வலுவாக இருக்கிறதுனாலையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் பல நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக நிச்சயமாக அமையும். தத்துவத்துக்கு 5ஆம் வீடான சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் வந்து உச்ச நிலையில் இருக்காரு. கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தோட முற்பகுதியில் சந்திரனோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுனால வாரத்தோட முற்பகுதி வந்து பல சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்கும். வாரத்தோட பிற்பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சுமாரான சூழ்நிலையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7, 8 இந்த 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மற்ற 4 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சுமாரான சூழ்நிலைகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 3 நாட்களும் நன்மைகளை செய்யக்கூடிய நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அமையும். மற்ற நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 நாட்கள் சுமாரான சூழ்நிலைகள் தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 4 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரும். மற்ற 4 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமாரான சூழ்நிலைகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மொத்தத்தில் இந்த வாரத்தில் இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதிகளும் இந்த ராசிநாதனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தோட முற்பகுதியில் கொஞ்சம் சிறப்பான சூழ்நிலை இருந்தாலும் பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுமாரான வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மத்தியமமான வாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
வருஷ தத்துவத்துக்கு ஆறாம் வீடான கன்னிராசி, கணித திறமை மிக்க கன்னிராசினர்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தோட ஓப்பனிங்லேயே ஒன்னாம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமி தினமாக வருது. அந்த நாட்களில் முக்கிய முடிவு எடுக்காதீங்க, வெளியூர் பயணத்தை தவிர்த்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டமத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா செவ்வாய் பகவான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார். அப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கணும், தாய் வழி சொந்தத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்கிறவங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவனமாக இருந்துக்கக்கூடிய காலமாக இந்த சந்திராஷ்டம தினத்தில் இருந்துக்கணும். இது இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு இந்த செவ்வாய் பகவான் இந்த சந்திராஷ்டம தினமான ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை. மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் திரிகோணத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு, நல்ல முன்னேற்றமான வாரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக உன்னதமான நாட்களாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 3 நாட்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள், மற்ற நாட்கள் வந்து சுமாரான ஒரு நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6, 8 இந்த 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான ஒரு நாட்களாக இருக்கும். தனவரவு நல்லா இருக்கும், முக்கியமான முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது அந்த மாதிரியான விசேஷமான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் 4 நாட்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். மற்ற 4 நாட்கள் வந்து சுமாரான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 4 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பான ஒரு நாட்களாக இருக்கும். மற்ற 4 நாட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சுமாரான சூழ்நிலை தரும். மொத்தத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையும் தனவரவு கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்து அமையும். சித்தத்துவத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு 6ல இருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா மறைவிடமாக கருதப்படுது. மறைவிடத்தில் இருந்தாலும் உச்ச நிலையில் இருக்காரு, கூட ஆட்சி பெற்ற குரு இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. வேலையில வந்து உயர்வான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தாய் வழி சொந்தங்களால் நன்மைகளும் ஆதாயங்களும் பெருகும் அப்படிங்கறத சொல்லலாம். வெளியூர் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது உறுதி. இங்கே இந்த ராசியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை 3 பாதம், 4ஆம் பாதம் 2 பாதங்கள் இருக்குது. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 3, 4, 5, 7 இந்த 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உன்னதமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்ற 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமாரான ஒரு சூழ்நிலை தரும். இந்த நாட்கள் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி நல்ல நாட்கள்னு சொல்லலாம். அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய சுப நிகழ்வுகளை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மைகள் தரக்கூடிய நாட்களாக அமையுது. மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சித்தத்துவத்துக்கு 8ஆம் வீடான விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 1ஆம் பாதம், அனுஷம் 4 பாதம், கேட்டை 4 பாதம் இங்க வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 1ஆம் தேதி, 4, 5, 6, 7 இந்த 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நாட்கள், நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையாகவும் இந்த நாட்களில் வந்து சுப நிகழ்வுகளை நீங்கள் செஞ்சுக்கிறது நன்மைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மைகள் தரக்கூடிய நாட்கள். தனவரவு இந்த நாட்களில் நல்லாயிருக்கும், பொருளாதார முன்னேற்றம் அடையும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான செய்திகளும் நிகழ்வுகளும் நிகழக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் கருதப்படுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மைகளை தரக்கூடிய நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதியும், 6ஆம் தேதியும் சந்திராஷ்டம தினம் இருக்குது. அந்த சந்திராஷ்டம தினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டம
கொடுக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு ஏழுலேயே இருக்காரு. ஏழுலேயே இருந்து உங்களோட ராசியவே பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட செயல் மற்றும் பேச்சினால் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை அஞ்சாந்தேதியும் ஆறாந்தேதியும் தென்படுது. அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனைவியோட வாக்குவாதம் நண்பர்களோட வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொஞ்சம் கவனமாக இருந்துக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை வந்து நிச்சயமாக ஏற்படுங்கிறது சொல்லலாம். புருஷத்துவத்துக்கு 9 வீடு தனுசு ராசி வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மூலம் ஊராடம் உத்திராடம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மூலம் 4 பாதம், ஊராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம். இந்த ராசிக்கு வந்து இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகச் சிறப்பான ஒரு வாரம்னு சொல்லணும். உங்கள் ராசிநாதன் வந்து 4 வீட்டில் சுகஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரத்தில் 3 தேதி, 5 தேதி, 7 தேதி, 8 தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மைகள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் உங்களுக்கு வந்து சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாட்களாகவும் பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய நாட்களாகவும் சொல்லப்படுது. 1 தேதி, 6 தேதி, 8 தேதி இந்த 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூராட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான நாட்கள். அந்த 3 நாட்கள் 1, 6, 8 சரி. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 தேதி, 3 தேதி, 5, 7 இந்த 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட ராசிக்கு சந்திராஷ்டம தினமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 தேதியும் 8 தேதியும் வருது. சந்திராஷ்டம தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க. சந்திராஷ்டமத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால மனைவிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. நண்பர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கேன். மற்றபடி இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் நல்லதொரு வாரமாக நிச்சயமாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அமையங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். புருஷத்துவத்துக்கு 10 வீடான மகர ராசி நேயர்கள், மகர ராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்திராட நட்சத்திரம் 3 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 4 பாதம், அவிட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாதம். உங்களோட ராசியிலே சஞ்சரிச்சுட்டு இருந்த சனி பகவான் வந்து இப்போதான் விலகி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீட்டுக்கு போயிருக்காரு. இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டான பீரியடு அப்படின்னு தான் சொல்லணும். அப்பாட கொஞ்சம் பரவாயில்ல, முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 1 தேதி, 3 தேதி, 5 தேதி, 7 தேதி வந்து சிறப்பான நாட்கள். வாரத்தில் 8 நாள்ல 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது நம் மிகச்சிறப்பு. மீது 4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சுமாரான சூழ்நிலைகள் நிலவும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 1 தேதி, 3 தேதி, 4, 6, 8 5 நாட்கள் வந்து சிறப்பான முன்னேற்றமான ஒரு நாட்களில் கருதப்படுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனவரவு கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொன்னால் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 1 தேதி, 3 தேதி, 4 தேதி, 5 தேதி, 7 தேதி 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மைகள் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய விசேஷங்களை முக்கியமான முடிவுகளை இந்த நாட்களில் செஞ்சுக்கிறது மிகச்சிறப்பான உயர்வை தரக்கூடிய அமைப்பை தரும். மற்ற நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமாரான நாட்களாக இருக்கும். மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பல உன்னதமான முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிச்சயம் ஏற்படுங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். சத்துவத்துக்கு 11 வீடான கும்பராசி. கும்பராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ராசியிலே சனியோட சஞ்சாரமும் செவ்வாயோட சஞ்சாரமும் இந்த வாரத்தில் இருக்கு. சனி செவ்வாய் சேர்க்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உழைப்பை வந்து அதிகமாக கொடுக்கும். அதுக்கான ஊதியத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட தொழில் ஸ்தானாதிபதியான 10 வீட்டின் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால தொழில் சம்மந்தப்பட்ட முன்னேற்றமான சூழ்நிலைகள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அதிர்ஷ்டத்தக்கூடிய நாட்கள் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 4, 5, 6, 7 இந்த 3-4 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏற்படும். சதயத்தில் பிறந்தவங்களுக்கு 3, 6, 8 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளை தரக்கூடிய நாட்களாக அமையும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 1 தேதி, 3 தேதி, 4 தேதி, 5 தேதி, 7 தேதி இந்த 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பை தரக்கூடிய நாட்களாக அமையும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும்
நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் ஏற்படும். பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய வாரமா இந்த வாரம் வந்து நிச்சயமா அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். தத்துவத்துக்கு 12 வீடான மீனராசி நேயர்கள், மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து உங்களோட ராசினாதான் ஆட்சி நிலையில் இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல நாட்கள் அப்படின்னாக்கா 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 4 நாட்கள் வந்து நன்மை தரக்கூடிய நாட்களாக அமையும். மீது 4 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா சுமாரான சூழ்நிலை இருக்கும். நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 4 நாட்கள்ல 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதியில வந்து நீங்க வந்து உங்களோட சுப நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்களில் அமைச்சிக்கிட்டீங்க, முக்கிய முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்களில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா பல நன்மைகள் வந்து நிச்சயமா ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். சரி, உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய சுப நிகழ்வுகள்லாம் இந்த நாட்களில் செய்யலாம். உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இந்த 5 நாட்களும் நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லணும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 5 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான முன்னேற்றமான நாட்களை நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நல்லதொரு உயர்வும் வாழ்க்கைக்கு தேவையான சௌகரியமான விஷயங்களும் ஏற்படுறதுக்கான அமைப்பு. கணவன் மனைவிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலமாக இது கருதப்படுது. குழந்தைகளுக்கு தேவையான நன்மைகளை வந்து நீங்கள் செய்யக்கூடிய காலமாக இது கருதப்படுது. மொத்தத்தில் இந்த வாரம் வந்து மீனராசிக்கு உயர்வான ஒரு நல்ல ஒரு வாரமாக நிச்சயமாக அமையும். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், என்னோடய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேயில் காலையில் 11 மணி to 12 மணி வரைக்கும் நம்மளோட சேனல் யூடியூப் சேனலில் லைவாக வரேன், லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறேன். உங்களால் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டில் வர முடியல என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் லைவில் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் என்னோடய லைவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்போ நோட்டிஃபிகேஷனில் காட்டும் போது நீங்கள் லைவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.